உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். எல்லாருக்கும் வணக்கம், நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்க போனான், பெரிய கியூல நின்று இருந்திருக்காங்க. முதல் ஒருத்தன் போன ரிப்போர்ட் கொடுத்தான், என் எருமாடு ஒன்று காண ஒன்று போச்சுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, யார் மேலே நீங்கள் சந்தேக போகிறீங்களோ அதை அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு. அதே போல் யார் மேலே சந்தேக போனால் நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். ரெண்டாவது ஒருத்தன் அவனுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு, அந்த சந்தோஷத்தை கொண்டாருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்வீட் கொண்டு வந்தான். ஸ்வீட் கொண்டு வந்தால் இருந்தாங்க ஆம்பளை பையன் பிறந்திருக்கு அப்படின்னா வழக்கம் போல் அவர் சாக்லேட் எடுத்துகிட்டு, நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்களோ அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னாரான். நகைச்சுவை முத முத வந்து வந்து பரமார்த்த குறுக்கதை தான் உரைநடையில் வந்த முத நகைச்சுவை, வீரமாமணி அவர் எழுதினது. அது ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படின்னா மன்னர் குதிரை மட்டி மடையனவர் வந்து முதல் குரு, மீதி நாலு பேர் அஞ்சு பேர் சிலைங்க இருப்பாங்க, மட்டி மடையன் சிலைத்துமேனு சொல்லி பெரிய படாபாடு படுத்துவாங்க அவரை போட்டு. குதிரை போயிட்டு இருந்தால் இங்கே பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா குருநாதருடைய தொப்பி கீழே வந்துருச்சு, யாரும் கண்டுக்கலாம் வேட்டு வந்தாங்க. திரும்பி பார்த்தார் குருநாதர், தொப்பி கீழே வந்துச்சு மடையங்களை வேணாச்சும் எடுத்து வந்தீங்களாடா, நீங்கள் சொல்லல குருநாதரே, நீங்கள் சொல்லாமல் நாங்கள் எப்படி எடுத்து வருவோம். இனிமேல் இப்போ சொல்கிறேன், எது விழுந்தாலும் எடுத்து வரணும் சரியா, சரி வாங்க அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறாரு குருநாதர், ஒருத்தினிக்கானா பின்னாடி பார்த்தா அங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட சம்மந்து வந்தேன், குதிரை சாணம் பிடிச்சவர் அதிலையும் சம்மந்தி வந்திருக்காங்க. அடா பாவியில் இதேண்டா சம்மந்தம், நீங்கள் தானே எது விழுந்தாலும் அள்ளி வர சொல்லுங்க, அதே அள்ளி வந்திருக்கோம் அப்படின்னு. அட என்னடா மடையங்களை இதை போய் அடைச்சுவேன், இனிமேல் எது விழுந்தாலுமே எடுக்காங்களா வாங்கடா அப்படின்னு போயிட்டே இருந்தார். இப்படி குதிரை அப்படி மேட்டில் ஏறி இறங்கும் போது குருநாதர் கீழே விழுந்தார், அவர் வாட்டுக்கு மேலே குதிரை ஏற்றி போயிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வேமா வண்டியில் போய்கிட்டு இருந்தார், மறிச்சா டிராஃபிக் போலீஸ் நிறுத்து, ஹெட்லைட் இல்லை, டேஞ்சர் இல்லை, லைசன்ஸ் இல்லை, என்ன தைரியத்தில் வந்த அப்படின்னு. பையில் 50 ரூபா இருக்க தைரியத்திலேயே அந்தாங்க முடிஞ்சு போ அப்படின்ட்டார். ஜரதாரிச்சிகளை வச்சு சொல்கிறது உண்மையிலே அது கற்பனை கதை, சரி ஏதாச்சும் முட்டாத்தனமாக காமெடினா உடனே ஒரு மேலே ஒரு வரி ஜரதாரிச்சி அவர்கள் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஆனால் சொல்கிறது உண்டு, அதனால் நானும் வழக்கம் போல் சொல்லிடுறேன். ஒரு சர்தாரிச்சு 15 லட்சம் ரூபாய் சூட் கேஸில் எடுத்துட்டு காட்டு வழி அவசரமாக போயிருக்கார் காட்டில் ட்ரைவ் பண்ணி. அப்போ திடீர்னு வழிப்பறிக்கொள்ளையும் வழி மறிச்சிட்டாங்க, சுற்றி நின்று அவர் அப்படி சர்தாரிச்சி கீழே இறக்கி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு, நல்லா கவனிங்க, பெரிய வட்டத்தை போட்டு நடுவில் நிறுத்திட்டாங்க. இந்த கோட்டை விட்டு வெளியே வந்த ஒன்று சுட்டி பொசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கார் கண்ணாடி உடச்சி உள்ளே இருந்த 15 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடிருக்காங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், அழுவோம், ஐயோ போச்சேன்னு சொல்லி அவங்க கக்கு கக்குன்னு சிரிச்சிருக்கேன். சர்தாரிச்சி அவங்களுக்கு குழப்பமாக போச்சு, ஏடா ஒரு காரும் போச்சு உன் 15 லட்சம் போச்சு அழுகுற போல அப்படி சிரிக்கிறே அப்படின்னு சொல்லி. அது இல்லை, நீங்கள் இந்த கார் கண்ணாடியை உடச்சி உள்ளே 15 லட்சத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கோட்டை ரெண்டோட வெளியே வந்து நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா. இதே மாதிரி இன்னொரு சர்தாரிச்சி என்னஞ்சாரு, பேப்பரை படிச்சுக்கிட்டே இருந்தார், என்ன நினச்சாரு தெரியல, திடீர்னு அருவாள் எடுத்துகிட்டு வேமா போய் வீட்டில் இருந்த 15 தென்னை மரத்தில் 14 மரத்தை வெட்டி கீழே சாச்சிட்டார். மனைவி என்னங்க உங்களுக்கு லூஸ் எதுவும் பிடிச்சிருக்கா என்ன, இப்படி அது வாட்டுக்கு வளர்க்கப்பட்டவாடை என்ன பாடு, நீங்கள் வாட்டு 14 மரத்தை வெட்டி தெரிஞ்சிட்டீங்க, பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பும் போட்டிருக்காங்க, மீதி 14 மரம் எதுக்கு, அது எப்படி புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. இது மாதிரி இன்னொரு சர்தார்ஜி வெளிநாட்டிலேருந்து வந்தார், 4 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு வராரு, மனைவி 1 வயசு குழந்தையோட உட்காந்துருந்தாங்க. அவனுக்கு குழப்பமாக போச்சு, நம்ம 4 வருஷம் ஆச்சு ஆனால் 1 வயசு குழந்தை வச்சிருக்கேன் எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் போன பின்னாடி உங்கள் போட்டோ வச்சுக்கிட்டே கற்பனையில் இருந்தேன் அதனால் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா. உடனே சர்தார்ஜி பிடிச்சிட்டேன், ஆறே அம்மாத்த பார்க்குறேன் போட்டோவை காட்டு அப்படின்னாரு. போட்டோ அந்த அம்மா காட்டினேன், போட்டோவில் ஆப் சைஸ் தானே இருக்குது அப்படின்னா, வீடு கட்டுறதுல அவ்வளோ சிரமம் இருக்குது, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் வீடு கட்டணும் ஆசைப்பட்டான், முடியலை, அவன் கொத்தனாரை கூப்பிட்டான், இங்கே பாரு என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும், எவ்வளோ செலவாகும், 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்கிட்ட இருக்குது 50,000 தான், எப்படி 1.5 லட்சம் ஆகும், கீழ் வீடுக்கு 1 லட்சம் மாடிக்கு ஒரு 50,000 சரியா அப்படின்னா, சரி அப்போ என்கிட்ட கம்மியாக இருக்குது 50,000 இருக்குது, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்தப்பனா நான் கீழே கட்டிக்கிறேன் அப்படின்னா. இதை விட இந்த வாடகை வீட்டு போவாங்க, வாடகை வீட்டுக்கு போகிறப்ப தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒருத்தன் போய் கட்டிருக்கான், இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு, அப்படிலாம் கிடைக்காது, இங்கே செங்கல் சிமெண்ட்டு மணல்லாம் கிடைக்கும், தங்கத்திலலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்ட்டான். என்னடா பூரா பிடியும் நம்மளுக்கு வந்து சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போனேன், வேண்டி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட போனான், இதாங்க வீடு பார்த்துக்கங்க அப்படின்னு. மேலே பார்த்தேன், மேலே ஓட்டு வீடு, அன்னைக்குன்னு மழை வேற ஒழுதுகிட்டு இருக்கு பயங்கரமாக, என்னங்க இப்படி ஒழுகுது, ஓடு மாற்றக்கூடாதா அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார் ஓனர், இப்போ எப்படி மாற்ற முடியாத மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னா. ஏய் என்னையா ரொம்ப அகராதியானாளர் போல், இப்போ என்ன பேவா, சம்மரில் கோடை காலத்தில் அப்போ மழை வேதாச்சு அப்போ மாற்ற வேண்டியானா, அப்போ இதுக்கு வீணா மாற்றிக்கிட்டு அப்போ தான் ஒழுகாதில்ல அப்படின்னு இருக்கான். இந்த வீடு நம்மளுக்கு லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு இடத்துக்கு போனேன், ஜங்கன் கூச்சி. இன்னொரு இடத்துல போய் வீடு காட்டுங்க அப்படின்னு வீடை காட்டினா நல்ல பெரிய வீடாக இருந்தது, ஆனால் அவங்கங்க சவுண்டு கேட்டது, எலி இருக்கும் போல நினச்சி, ஏன்னா நிறையா ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொண்டு போயிருக்கான்,
நிறைய எலி இருக்கும் போல தெரியுதுங்க. நான் நிறைய பலகாரமாக கொண்டு வந்து எலி எதுவும் இருக்கா அப்படின்னு. எலி எப்படியா இருக்கும், எப்படி இருக்கும் எலி? நல்லா அம்பு சாரப்பாம்பு இருக்கிற இடத்துல எலிக்கு என்ன வேலை அப்படின்னா, இன்னும் சொல்லணும்னா அந்த அரசியல்வாதிகளை வச்சுட்டு சொல்லலாம். ஒரு தடவை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தடுப்பூச்சி ஒரு ஸ்பிரிங்கிலே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்பி எல்லாம் அந்த ஓரமாக நின்று அப்படியே அமைக்க அந்த ஸ்பிரிங்கை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தவறாக செஞ்சு அந்த ஸ்பிரிங் தூக்கி விட்டு ஒரு ஆள் போய் பாகிஸ்தான் போய் விழுந்துட்டார். நம்ம தமிழ்நாட்டு எம்பி பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தான்காரங்க, வா அப்படி வட உள்ள அப்படின்னு இது பண்ணணும் சுட போறேன். ஐயோ நான் தமிழ்நாட்டில் எம்பியாக இருக்கீங்க அப்படின்றாரு. எம்பின்றத நாங்கள் எப்படி நம்புறது? சரி எம்பின்றி சொல்கிறீங்க எங்கே உங்கள் நாட்டு தேசிய கத்தை பாடு அப்படின்னா, ஐயோ தேசிக்கம் தெரியாதுங்க, அப்போ நீ எம்பி தான் போப்போ அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிகிட்ட வந்து ஒருத்தர் மிரட்டிருக்கான், பேசாமல் இருக்காரு, உன் வலதுகையை வெட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு போயிருக்கான். அவன் தொண்டரும் கேட்டேன், என்னங்க தலைவரே உங்கள் வலதுகையை வெட்டாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிற நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, என் வலதுகை நீ தானடா அப்படின்ட்டு இருக்கார் அவர். அதே முட்டாத்தனமாக சம்பவங்களை கிண்டல் பண்ணி சொல்கிறது உண்டு. அதாவது ரோட்டில் வந்து ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார், சுற்றி நின்று கூட்டமாக பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அடுத்துக்கிட்டு ஒரு ஆள் முடியலை ஒன்றும் செய்யலாம், அவ்வளோ ஒரு நெருக்கமாக கூட்டமாக இருக்குது. ஒரு ஐடியா பண்ண விவரமாக அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்வோம் கூட்டத்தை விலைக்கு நம்ம பார்க்கணும்னு சொல்லி இறந்தது எங்கள் மாமா தான் அப்படின்னா, பூரம் கூட்டம் பிற விளையாட்டி ஒரு பண்ணி குடிச்சு கிடச்சி தேவையாது அவனுக்கு எதவாச்சும் சொல்லிவிட்டு போயிடுறது. கவிதையெல்லாம் நகைச்சுவை இருக்குது, நல்லா அதெல்லாம் ரசிக்கலாம். பழைய இதில் வந்து அண்ணலும் நோக்கிலாம் அவளும் நோக்கினாள், இப்போ கொஞ்சம் மாறி அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா ரெண்டு பேரும் அடித்து நோக்கா அவங்க அப்பனும் நோக்கியா அப்படின்ட்டு. இன்னொருத்தன் சொன்னா, என்னை உன் மனச்சிறையில் தானே வைக்க சொன்னேன், நீ ஏன் உங்க அப்பாட்ட சொல்லி என்னை மத்திய சிறையில் வைத்தாய் அப்படின்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி நகைச்சுவாத இளைஞர்கள் கவிதை எழுத தெரியுமா, சிந்தனை எழுத தெரியாதா அப்படின்னு கேட்டா அதுவும் உண்டு. கும்பகோணம் தீ விபத்து நடந்தப்ப ஒருத்தர் எழுதின அழகா, என் தேசத்தில் எல்லோரும் இறந்த பிறகு தான் எரிப்பார்கள், ஆனா கும்பகோணத்தில் தான் எரித்த பிறகே இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி எழுதினா. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான கவிதை. அது மட்டும் இல்ல, பார்த்திபன் கூட தன்னுடைய கிருக்கல் என்று சொல்லி இந்த ஒரு புக்கு தான் வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு சிறப்பான கவிதை இருக்குது, யாருமே எழுத முடியாத கவிதை. அன்னை தெரசா பற்றி எழுதியிருக்காரு. அன்னை தெரசா, நீ கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாயிருப்பாய், கருணை விட்டுறதால் தான் இந்தியாவில் அத்தனை குழந்தைக்கும் தாயாக இருக்கிறாய் அப்படின்னு. அப்போ எல்லா விதத்திலும் இளைஞர்கள் திறமையானவங்களாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்கு நடந்த ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான், அந்த பொண்ணுக்கு என்ன கொடுமை பாருங்க, உப்புமா தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாது. மூணு தேரமும் எருமை தவிடுதுன்ற மாதிரி உப்புமாவாக செஞ்சு 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 சாப்பிட்டு இவனுக்கு நாக்கு சித்து போச்சு. ஒரு நாளாச்சும் நல்லது சாப்பிடுமேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கூப்பிட்டு கிளம்புனேன். எங்கே? திருச்சால் ஹோட்டலுக்கு போனேன். அங்கே எப்படின்னா இருட்டிலே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போதான் எதுவும் புழு பூச்சி கிடந்தாலும் தெரியாதுன்னு சொல்லி இவன் போய் உட்காந்தான். முத முத நல்லது சாப்பிட போகிறோமேன்னு சொல்லி இவனுக்கு ஆனால் ஆங்கிலம் தெரியாது, அந்த மெனு கார்டில் பூரா ஆங்கிலமாக இருக்குது. அசிங்கமாக போயிருமே பக்கத்தில் சாப்பிட்டுக்கான்னு சொல்லி பட்டான் வாங்கணும்னு 13 நம்பர் டிக் பண்ணான், கொண்டு வந்து வச்சாங்க. அந்த கடையில் 13 நம்பர் உப்புமா. அவன் கெட்ட நேரம் எங்கே வேணாலும் ஆரம்பிக்குது, வேறு என்ன செய்ய முடியும்? வேதனையோட மனைவி வேறு பக்கத்தில் இருக்க அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லி பிடிக்க முடியாது சாப்பிட்டேன் அப்படின்னு. ரெண்டாவது இனிமேலாம் தப்பிச்சிருமேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அக்கம் பக்கம் அங்கிட்டுங்கிட்டும். அங்கிட்டு ஒரு ஆள் பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பக்கத்துக்காரெல்லாம் சேர்த்து இழுத்து இங்கிட்டு ஒருத்தர் ரசத்தை உரிட்டான் பின்பக்கம் வந்துடும் போல் உரு உருன்னு சொல்லி பிண்டக்க மண்டை குறிவாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன் அவன் நல்லா சாப்பிட்றேன், அவன் அடுத்து என்ன அதே ஐட்டத்தை கேட்பேன். அந்த நேரம் பிடிச்சி அவன் கேட்டது நம்மளும் கேட்டுருவோம்னு சொல்லி தயாராக இருந்தேன். அவன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சுனேன் ரிபீட் அப்படின்னா, இவன் அந்த பலாரம் பேதை ரிப்பீட் சொல்லி இவன் ரிப்பீட்னா மறுபடியும் உப்புமா வந்துருச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி வேதனைக்கு மேலே வேதனை, என்ன செய்யறேன்னு சொல்லி கடைசியாக ஒரு தடவை தூணும் சொல்லி மறுபடியும் மெனுக்காடை பார்த்துட்டு கடைசியாக என்ன கடைசியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கீழே உள்ளதை டிக் பண்ணி அதை கொண்டு வரேன். அது கொண்டு வர முடியாது, ஏன் அது மேனேஜரோட பேர், அதெல்லாம் கொண்டு வர முடியாது. சிரிக்கிற வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும்னு சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு தேவையில்லை, ஏன் தெரியுமா? விலங்குகள்கிட்ட வந்து ரொம்ப அபூர்வமான குணங்கள் நல்ல குணங்கள்லாம் இருக்குது. இப்போ சுனாமி வந்தது பார்த்தீங்களா, அதில் ஏராளமான உயிர்கள் இறந்தது. விலங்குகள் ஏதாச்சும் ஒரு சின்ன வண்டு கூட இறந்ததாக படிக்கலை, ஏன்னா அதுக்கு இயற்கையோட ஒரு இணக்கம் உண்டு. இப்போ எந்த விலங்குகள் பாருங்களேன் தரையில் தான் வச்சு படுத்துருக்கும் காதை. அடுத்த வாரம் நடக்க போகிற சம்பவம் பன்றிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியுமா, ஒரு அதே போல் கிராமங்கள்லாம் பசு வளர்ப்பாங்க வீட்டில் சிவராசிகள், ஏன் தெரியுமா? அவங்களுடைய துன்பங்களாம் அது வாங்கிக்கிறோம். ஒரு வாரத்துக்கு அடுத்து ஒரு ஆள் இறக்க போகிறான்னு சொன்னால் அந்த பசுமாடு ஒரு வாரமாக அப்படி ஓரத்தில் கண்ணீர் வடிச்ச மாணிக்கிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு இணக்க முடியும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் ரெண்டே உதாரணத்தில் சொல்லிடுறேன். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது ஜப்பான்லேருந்து ஒரு குழந்தையெல்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு யானைக்குட்டி அனுப்புங்க நேரு மாமா அப்படின்னு சொல்லி. குழந்தை கேட்டால் சும்மா இருப்பார் அவர், அதே மாதிரி ஒரு யானைக்குட்டி அனுப்புனார், அதுக்கு பேர் இந்திரான்னு வச்சு அனுப்புனார் அவர் மக பேர்லேயே. சில நாள் போனப்போ அதை பார்த்துட்டு வந்தார். அதே போல் இந்திரா காந்தி இறந்த அந்ததே நாளில் அந்த யானைக்குட்டி இறந்துச்சு. அது மட்டும் இல்லை, பசுமன் தேவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இதில் வாழ்க்கையில் நடந்தது எப்படின்னா, அவர் ரெண்டு மயில் வளர்த்தார், மயில் வளர்த்துட்டு ரொம்ப நாளாக வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவர் மதுரையில் இறந்தார், திருநேரில் இறந்தார். அவர் இறந்த அதே நாள் அந்த ரெண்டு மயில் இறந்தது. அப்போ சிவராசியிட்ட நம்ம அதாவது மனிதம் தான் சிரிக்கிறோம் விலங்குகள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அதுகிட்ட சில சிறப்பான குணங்கள் இருக்குது, அது சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து சிரிப்பாக சிரித்தோம். அப்படி போடு இப்படி போடு பாட்டை ஒவ்வொரு நடிகர்ட்டையும் கொடுத்து இதனுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பாடுங்களேன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க,
முதல்ல எம்என் நம்பியார் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. என்னடா அப்படி போடு இப்படி போடு, முதல்ல நீ சபரிமலைக்கு மாலை ஓடு, அப்படி போராட்டி அவனை தூக்கி சவப்பட்டில் ஓடு, சவப்பட்டியை தூக்கி கடலில் ஓடு, வரட்டுமா? இதே பாட்டை கொண்டு போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் அப்போ இப்போ 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 நல்லாவா இருக்கு. எத்தனையோ மக்கள் இந்த நாட்டில் உதய சாப்பாடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல ஒரு தான் சோது போகுது. குண்டும் குழியுமாக இருக்க ரோட்டை முதல்ல போடு, நல்ல கட்சிக்கு ஓட்டு போடு, பேரவங்க அண்ணா சிலைக்கு மாலை போடு. நன்றி, வணக்கம். இதே கான்செப்டை கொண்டு போய் கிருபானந்த வாரியார்ட்ட கொடுக்குறேன். போடி பிடி போடி, நல்லா வாரா இருக்கு, நாசமாக இருக்கு, முதல்ல திருச்செந்தூர் முருகனுக்கு நெத்தியில் பட்ட போடு, அதுவும் இல்லைன்னா பழனி முருகனுக்கு உண்டியில் துட்டு போடு, ஒன்றுமே இல்லைன்னா திருத்தணி முருகனுக்கு கழுத்தில் உத்திராசி கொட்டை போடு, வரட்டுமா? இதே அப்படி போடு இப்படி போடு பாட்டை நம்ம நவரச நாயகம் கார்த்திகிட்ட கொண்டு போகிறாங்க. ஹலோ, என்ன அப்படி போடு இப்படி போடு, ஓ பாட்டி லைங்கிஷ் எனக்குலாம் பிடிக்காது. இல்லை முதல்ல முதல்ல பசியோட இருக்க முதல்ல சோட்டை போட்டு, அப்புறம் அது செரிமன் ஆகும் முதல்ல வெற்றில போடு, ஏன்னா வெற்றில போட்டு சோகல சும்மா கப்புனு போட்டு நமக்கு நல்லா இருக்குல்ல வந்த. இதே இதை கொண்டு போய் உசிலமணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. எப்படி போடு இப்படி போடு, அதுக்கு முன்னாடி உடம்புல வேர்க்கு ஏசிய போடு. நன்றி, வணக்கம். இதே இதை கொண்டு போய் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்திட்ட கொடுக்குறோம். என்னடா அப்படி போடு இப்படி போடு, முதல்ல நீ என் கட்சிக்கு ஓட்டை போடு, கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கு நீ முதல்ல வேட்டு போடு, ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனுக்கு வேங்கில 10,000 பணம் போடு, வரட்டுமா? நன்றி, வணக்கம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதில் பண்ணுறதா சொன்னீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, அப்படி தெரியவே இல்லை. அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி நகைச்சுவையில் ரசிப்போம், சிரிப்போம். இவ்வளவு நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.